நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அயனவரம் சிறுமி வழக்கை போலவே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது செம்பரம்பாக்கம் சிறுமியின் வழக்கு செம்பரம்பாக்கத்தில் பதினேழு வயது ஏழை சிறுமியை சீரழித்த தாம்பதம் தொகுதி திமுக நிர்வாகியான தனசேகரன் உள்ளிட்ட முப்பது பேர் மீது போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இதில் இருவர் மட்டுமே சிக்கியுள்ளனர் தனசேகரன் உள்ளிட்ட இருபத்தெட்டு பேரை போலீசார் தேடியும் வருகிறார்கள் சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே இருக்கும் செம்பரம்பாக்கத்தில் தந்தையை இழந்து தாய் மற்றும் சகதியுடன் வாழ்ந்து வந்த அந்த பதினேழு வயது சிறுமி எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார் ஏழ்மையினால் வேலை தேடி அலைந்திருக்கிறார் அப்போது தாம்பரம் சட்டசபை தொகுதியின் திமுக வலைதள பொறுப்பாளரான தனசேகரன் தனது ரியல் எஸ்டேட் அலுவலகத்தில் சிறுமிக்கு வேலை தருவதாக சொல்லியிருக்கிறார் சிறுமி வேலைக்கு சென்ற நாள் முதல் அந்த சிறுமியின் அறியாமையை பயன்படுத்தி கொண்டு சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் தனசேகரன் மேலும் சிறுமிக்கு வலுக்கட்டாயமாக மது கொடுத்து சிறுமி போதையில் இருந்தபோது தனது நண்பர்களான கார்த்திக் மற்றும் பனங்காட்டு படை கட்சி செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பாளரான மணிகண்டன் ஆகியோரையும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய வைத்திருக்கிறார் ஆறு மாதத்தில் சிறுமி கர்ப்பமாயிருக்கிறார் உடனே செங்கல்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிறுமிக்கு பதினெட்டு வயது ஆகிவிட்டதாக பொய் சொல்லி கருகலைப்பும் செய்துள்ளனர் இந்த விவகாரம் குடும்பத்திற்கு தெரிந்ததும் அவர்கள் தனசேகரனை கோபத்துடன் கேட்டபோது கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சிறுமியையும் குடும்பத்தினரையும் மிரட்டியிருக்கிறார் தனசேகரன் இதன் பின்னர் தான் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார் தனசேகரன் தனக்கு தெரிந்த அரசியல் பிரமுகர்கள் அதிகார பலமிக்க இளைஞர்கள் பலருக்கும் சிறுமியை இருக்கிறார் தனசேகர் முப்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்களால் சிறுமி சீரழிக்கவும் உண்டாவதை அறிந்த சமூக ஆர்வலர் ஒருவர் தாம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இது குறித்து புகாரும் அளித்திருக்கிறார் அவர் அளித்த புகாரின் பேரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து வந்த கட்டிட வேலை செய்யும் கார்த்திக் வழக்கறிஞர் அலுவலகத்தின் உதவியாளரான மணிகண்டன் இவர் இவர் புதுமாப்பிள்ளை என்பதும் குறிப்பிடத்தக்கது இருவரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைதும் செய்துள்ளனர் தனசேகரன் உள்ளிட்ட இருபத்தெட்டு எட்டு பேரை போலீசார் தேடிய மறுகிறார்கள் இந்த வழக்கை வாபஸ் வாங்குமாறு சிறுமியின் குடும்பத்தாருக்கு கொலை மிரட்டல்களும் வந்து கொண்டிருப்பதால் குடும்பத்திற்கு தக்க பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையும் விடுத்து வருகிறார்கள் ஐநவரம் சிறுமி வழக்கைப் போலவே செம்பரம்பாக்கம் சிறுமி வழக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது